வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு வேற லெவலான ஒரு எபிசோடு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளோர் வித் பவினோட டிஷர்ட். ஓகே, இன்னைக்கு என்ன எபிசோட், அதாவது என்ன பிளாக்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பிளோர் பண்றீங்களே சென்னை ஃபுல்லா, எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுற மாதிரி ஒரு யூனிக்கான பிளேஸ், நிறைய ஹைடன் பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சென்னையில, ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு என்ன கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த சூப்பரான பிளாக், டாப் 10 இன்ஸ்டாகிராம் போட்டோஸ் பிளேசஸ் இன் சென்னை, இதுதாங்க டைட்டில். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் போயிட்டு வேற லெவல்ல போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு லைக் அல்லலாம், அதுதாங்க இன்னைக்கு கான்செப்ட். ஸோ சூப்பரான இடம் எல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் சென்னைக்கு என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா. எக்மோர் மியூசியம் உங்களுக்கு அந்த பழைய ஆர்கிடெக்சரோட உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. நானும் இங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், இதை உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக வரும். ஸோ சூப்பராக ஃபோட்டோ எடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம். இந்த பிளேஸ் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ரெட் கலரில் இருக்கும். ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு பார்க் செட்டப் கூட இருக்குது உள்ளே. உள்ளவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோட்டை மாதிரி ஒரு இடங்க, அதுவும் சென்னையிலேயே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள் செவத்தில் எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த செவரு ஃபுல்லாகவே சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா நகர் பறக்கும் ட்ரெயின் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும்னா, இந்த ரோடு எந்த ரோடுன்னு உங்களுக்கு தெரியுதா, டைட்டில் பார்க் ரோடு. எஸ், அங்கே தான் இருக்குது. செம்மையாக பண்ணுறாங்க பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பேக்ரவுண்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்குற இடம் ப்ளூ கிராஸ் ரோட், பெசன் நகர். நிறைய பேருக்கு தெரியும், இங்கே எப்போவுமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நார்மலாகவே. அதுலேயும் இந்த சந்து தாங்க ஒரு ஃபாரஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்பவும் ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு லைட்டெல்லாம் வச்சுக்கிட்டு. இங்கே வருங்க, எப்போவுமே இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா இந்த இடம் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஓகே மக்களே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் அவென்யூ. இங்கே ஒரு ஹைடன் பிளேஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. ஸோ வாங்க, அது எதுன்னு காட்டுறேன். நம்ம பார்க்கிங்க்கு உள்ளே இறங்குவோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே தான் இருக்குது இந்த பிளேஸு. லெவலில் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ். நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் செட்டப் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாவ், புத்தா ஸ்டாச்சுவோட க்ரீனரியோட அந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு பிளேஸோட. ஸோ கிராஃபிட்டி லவர்ஸ்க்கெலாம் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இது இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு செட்டப்பு இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டீ தோசை. ஓகே, எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தண்டியில் இருக்குது டீ தோசை. இது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அண்டு உங்களுக்கு காஃபி டீ, நீங்கள் காஃபி டீ வாங்கிட்டு கூட இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதே பிளேஸ் வந்து நான் துபாய் மிராக்கல் கார்டன் போயிருக்கேன். ஆக்சுவலி இதே மாதிரி பிளேஸ் தாய்லாந்துலேயும் இருக்குது, நான் அங்கே போயிருக்கேன். உங்களுக்கு மேலே டேக்கில் கொடுக்குறேன் பாருங்கள். பட்டாயாவில் ஒரு மார்க்கெட்டு, டெப்ரஸிட் நைட் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, அங்கே இதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் சென்னையில் இருக்குன்னும் போது விட்டுலாமா, சீக்கிரமாக வந்து ஃபோட்டோ எடுத்து தள்ளுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க, பட் நீங்கள் போடணும் எங்கேன்னு தெரிலன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் உத்தண்டியில் தான் அங்கே இருக்குது, ஈஸியாக. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நேப்பியார் பிரிட்ஜ். நேப்பியார் பாலம் பீச் கிட்டே இருக்குது, ஸோ எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தால் செம்மையாக இருக்குங்க. அண்டு இப்போ மட்டும் இல்லை, நைட் வியூ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
நைட்டில் வேற லெவலில் இருக்கும் லைட்டிங்கோட. ஸோ நேப்பியர் பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி சைடாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் வேற லெவல் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டல் பார்க் ரோடில் இருக்க பிரிட்ஜு. லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, யூஸ்வலாகவே செம்மையாக இருக்கும் லைட்டிங்கோட. இங்கே வந்து நீங்கள் காலையில் வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களை அந்த பக்கம் வந்து ட்ரெயின் போகும், அண்ட் இந்த பக்கம் வியூ பாருங்கள். ஸோ இங்கேயும் லைட் எரியும் இப்போ போடலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி வேணால் ஃபோட்டோ எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ரோட் சைட் வியூவெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா. ஸோ சம பிளேஸ் இது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தரமான இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடுக்கலாங்க. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா த நியூ டெஸ்டினேஷன் ஆஃப் சென்னைன்னு சொல்லுவாங்க, நம்ம சென்னை. ஸோ இதுதான் இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒய் வெயிட்டிங் ஃபார்ன்ற மாதிரி தான், சீக்கிரமாக வந்து நீங்களும் ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சென்னை செல்ஃபி ஸ்பாட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்குது, கரெக்டாக நம்ம காந்தி ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலி இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு மேலே கொடுக்குறேன் பாருங்கள் டேக்கில், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நைட் வியூ வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தியாகராயா சாலை. நிறைய பேருக்கு பாண்டி பஜார் சொன்னதாக தெரியும். ஸோ இந்த இடத்த ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றினதுலேருந்தே வேறு லெவலாக இருக்கும் இந்த பிளேஸு. ரெண்டு பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸாக இருக்கட்டும், அந்த கிராஃபிட்டி ஒர்க்ஸ் ஆகட்டும், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு நைட்டு 10 மணிக்கு மேலேயோ இல்லைனா வெடிகாத்தால ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா ரோடு காலியாக இருக்கும், நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லைங்க, அழகாக வீடியோஸுமே சூப்பராக எடுக்கலாம். ஓகே கைஸ், எல்லா பிளேஸஸும் பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்கு உண்மையாகவே. எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? உடனே கிளம்புங்க, போய் ஃபோட்டோஸ் எடுங்க, போஸ்ட் போடுங்க, லைக் அள்ளுங்க. அண்ட் மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பவித்ரன்.பவின் இதை கொடுக்குறேன் பாருங்கள், போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு சரிங்களா. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கு. பாய்.